பிரியமானவர்களே, ஆண்டவர் தனக்கான சிறப்பான ஊழியத்தை செய்ய அழைக்கும்போது எத்தனை சாக்கு போக்குகள் சொன்னாலும் நாம் அர்ப்பணிக்கும் வரை அவர் அழைத்து கொண்டே இருப்பார் என்று இந்த நாளில் நாம் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7:35-37 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனை அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே என்பதாகும். ஸோ இந்த பகுதியை நாம் மோசேயின் அர்ப்பணிப்பு என்கிற இதிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் மோசேயை அழைக்கும்போது மோசே சுமார் 6 விதமான சாக்கு போக்குகளை சொல்கின்றான். அப்படி சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதிலும் கொடுக்கின்றார். அவன் அர்ப்பணிக்கும் வரை ஆண்டவர் அவனை விடவில்லை, அழைத்து கொண்டே இருந்தார் என்று நாம் காண முடிகிறது. ஆண்டவர் நம்மை சிறப்பான ஊழியம் அல்லது வேலை ஏதாவது ஒன்று செய்வதற்கு அழைக்கும்போது நம்மை தகுதிப்படுத்துகின்றவராகவும் இருக்கின்றார் என்று காண்கிறோம். வசனம் 35 நாம் பார்க்கும் பொழுது, அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சவால் விட்ட அந்த மனிதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தலைவனாக அனுப்பினார் என்று நாம் காண முடிகிறது. நமக்கும் சவாலை விட்ட மனிதர்களுக்கு முன்பாக நம்மை உயர்வாக இன்று வைத்துள்ளதை நாமும் பார்க்கிறோம். சவாலை கண்டு நாம் கலங்க தேவையில்லை. சவாலையும் ஆசீர்வாதமாக மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 36 நாம் பார்க்கும் பொழுது, 40 வருடம் அரண்மனையில் வளர்ந்தார், 40 வருடம் மேய்ப்பனாக இருந்து, இப்பொழுது 40 வருடம் வனாந்திரத்தில் மக்களை வழிநடத்தும் தலைவராக இருக்கின்றார். ஆண்டவரும் அவரை அழைத்திருக்கின்றார் என்று நாம் காண்கிறோம். மோசே இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தை கடக்கச் செய்து வனாந்திரத்தில் மக்களுக்கு தேவையான மண்ணா தண்ணீர் கொடுத்து முறுமுறுப்பும் அதிருப்தியும் உள்ள மக்களை வழிநடத்த கிருபை அருளினவர் என்று நாம் பார்க்கின்றோம். நமக்கும் ஆண்டவர் கிருபை அருள்கின்றவராக இருக்கின்றார். வசனம் 37 பாவத்திலிருந்து மீட்கும் மேசியாவாகிய இயேசுவின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். மோசே வந்து அந்த இஸ்ரவேலரை விடுதலையாக்கினார் ஆண்டவருடைய உதவியினால். ஆனால் இங்கு நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதை தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை கடினமான பாதையில் செல்வதற்கு பொறுப்பை நிறைவேற்றவும் நம்மை அழைக்கும் போது நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்முடன் இருந்து வழி நடத்துகின்றவராக இருப்பார். வல்லமை ஞானம் நமக்கு அருளி செய்வார். ஜபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. ஆமீன்.